வணக்கம்மா, இன்னைக்கு பேபிமா சமையல் சேனல்ல பாவக்காய் பொரியல் பண்றது எப்படின்னு பாக்கலாங்கம்மா. நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிங்கம்மா. பாவக்காய்க்கு வந்து நல்லா எண்ணெய் நல்லா ஊற்றணும், அப்பதான் நல்லா இருக்கும். கடுகுங்கம்மா, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்கம்மா, வெங்காயங்க, கருவேப்பிலை, வரமிளகாய் ஐந்துங்க, அது வெங்காயம் நல்லா பொன்னிறமா வணங்கிருச்சுங்க. பாவக்காய் உப்பு சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவுங்க. பண்ணிட்டு நல்லா வேஸ்ட் எண்ணெய் நல்லா நிறைய ஊற்றணுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும் பாவக்காய்க்கு. இப்போ வணக்கி மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கம்மா, பாவக்காய் வர இந்த முக்காத்திட்டு நல்லா வணங்கிருச்சுங்க. உங்களுக்கே நல்லா வணங்கணும் வித்தியாசம் சொல்லி. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் தக்காளியை போடணும். முதலே நீங்கள் தக்காளி பாவக்காயோடு போட்டிங்கன்னா நல்லா பற்றி போகும். தக்காளி சாறு வந்து பற்றும் போது பாவக்காயும் பற்றிடும், ஒரு டேஸ்ட்டே இருக்காது, வணங்காது நல்லா. அதனால் வந்து நீங்கள் இப்போ போட்டுக்கணும். போட்டு நல்ல ஒரு கலர் கலரி மூடி வச்சிடணுங்க. கலரிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க, இதெல்லாம் ஏகமாக ஒரு கலர் கலரி தக்காளி மூடி வச்சிடணுங்க. அப்படியே தக்காளி வந்து அப்படியே பல மாட்டை நல்லா வணங்கிக்கும். மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கம்மா, தக்காளி இப்போ தான் வணங்கிட்டு பாருங்க. இது ஒரு கலர் கலரி கிரேவியாட்டை வந்து பாருங்க. இதையில் மட்டும் ஒரு கலர் கலரி மறுபடியும் ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வணங்கணும். இப்போ பாருங்கம்மா, நல்லா வணங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு முதலே சர்க்கரை போட்டால் பாவக்காய் வந்து வேறாது, நறுக்கு நறுக்குன்னு இருக்குங்க. அதனால் இப்படி ஒரு போட்டு நல்ல ஒரு தரத்து தரத்துக்குங்க. இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாங்கம்மா. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. சர்க்கரை எதுக்கு போடுதுனாங்கம்மா, ரொம்ப கசப்பாக இருந்துருக்கு. ஒவ்வொரு பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் சரி லைட்டாக சர்க்கரை போட்டுனா அது கொஞ்சம் கசப்புக்கு இதாகிடும், அதுக்காக தான் போடுறதுங்க.